ना मुस्लिम क्रिस्तवे गुर्तमाटे वायप कमक मुख्य रेदी तिंडाम जाति तिंडाम नंब वीट मोदी नंब वीट नंब अम्मा नंब मनेवी नंब सहोदरी ना चली हिंदू मदमारी मुस्लिम क्रिस्तवन आईटा वीट को मर्याद को वर मर्याद पड़को आना हिंदू हरिजन एस एसटीवें वीट को वरादेन्याय नमक इतमी वो नमारी और वीटे उ नाम एवं एरीपड़ों को आत नी नम कुछ तीडाम और सापके शास्त्र अधार क तीडाम नाम कई विणी अंत वीट मनस उड़ा महोद मावी नम तयारे अन्या सो स कई विवे मुड़ा मेपे उन्दाम कंजा एंजा अब क्रिस्तव मतमारी अमीचर ना मधु मावट उसीपटी अगर रोम वीर मरव नस्लिम क्रिस्तव मतमारी उंगाति कोमचा पड़वा अब मदमारी 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 कटिया नाम कटा तप मदमारी मदमारी कुछ पत्पा नाम तुरंत ताय मद तुपन मुड़वना प्रश्न तीर मतमा वे तीर् कदमा तड़चांगे मतमा तक कदमा तक नम क मकनाशी मुंत्य हिंदू वीडु मदमात्रा हिंदु कई विपा क
கையில் முடிஞ்சிருக்கு, பல ஊர்ல நடந்திருக்குது. அப்படி நடக்கும் போது பிரச்சனை தீர்ந்து தமிழ்நாட்டில் 100,000 இந்துக்களை முஸ்லீம்களாக மாற்றுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருந்தான் ராமநாதபுரம் ஜில்லால. அப்ப ராமநாதபுரம் ஜில்லால கிராம கிராமமா நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணினோம், போய் எங்க மக்களை தான் சந்திச்சோம். நீ ஏன் மதம் மாதிரி போற, இந்து மதத்தில் இல்லாத மற்ற மதங்களில் என்ன உஸ்தி இருக்கு, என்ன சிறப்பு இருக்கு என்று கேட்டோம். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சப்பட ஒன்றும் இல்லைன்னு. அந்த மத மாற்றத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சது. காரணம், நாம இந்துக்கள்கிட்ட வீடு வீடா போய் இந்த காரியத்தை பிரச்சாரம் பண்றதுனாலதான். அதனால மத மாற்றத்தை தடுக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், தடுக்க முடியும். எப்ப இந்து சமுதாயம், நாம எந்த ஜாதியில பிறந்தாலும், எந்த மொழி பேசினாலும், எந்த மாநிலத்தில் வாழ்ந்தாலும், எந்த உணவு உடைத்தினாலும், எந்த உணவு சாப்பிட்டாலும், நம்ம அத்தனை பேரும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் உண்டாக்கணும். இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இந்து மல்லி தான், இது என்னுடைய பொறுப்புத்தான். யாரால் நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் தயவு செய்து கைத்தும். நான் இந்த காரியத்துக்காக இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கேன். இந்த தீண்டாமையும் ஜாதி சண்டையும் நீக்கிறதுக்காக நான் மக்களை அணுகி அவர்களுக்கு இந்த தீண்டாமையினுடைய ஆபத்தை சொல்லி நாம ஜாதி சண்டையை கைவிடணும், நாம எல்லாம் இந்துக்கள் ஒரே குடும்பங்கிறத உணர்வு உண்டாக்கணும் என்று முடிவெடுத்துட்டு உங்க அத்தனை பேருக்கும் இறைவனுடைய நல்லாசை கிடைக்க வேண்டும் என்று இப்ப கை தூக்கிறீங்க. உங்க மனச்சாட்சி தான் உங்களுக்கு சாட்சி, யாரும் தனியா போய் சொல்ல போறதில்லை. ரெண்டாவது ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த கூட்டத்தில் நான் இதுவரையில் இந்து முன்னணியில் உறுப்பினர் ஆகலை, இந்து முன்னணியில் பொறுப்பாளர் ஆகலை. நான் இந்து முன்னணியில் பொறுப்பேற்க தயாராக இருக்கேன், இந்து முன்னணிக்கு வேலை செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு யாராவது நீங்கள் நினைச்சீங்கன்னா, இந்த கூட்டம் முடித்த உடனே ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர், இப்ப எல்லாத்தையும் ரெண்டு மொபைல் இருக்கும், ரெண்டு மொபைல் நம்பரையும் எழுதி வச்சிருங்க. ரெண்டு மொபைல் இருக்கும், ஒண்ணு கடன் கொடுக்கறவனுக்கும் ஒண்ணு கடன் வாங்குறவன். கடன் யாருக்கு நாம கொடுக்கணுமோ அந்த போன் எப்பவுமே ஆஃபா இருக்கும், அது தொடர்ந்து இன்னைக்கு அப்பாலே இருக்கும். எப்பவுமே நமக்கு யாரு கடன் கொடுக்கணுமோ அந்த போன் எப்பவுமே ஆன்ல இருக்கும். அதனால ரெண்டு போன் நம்பரையும் கொடுங்க. நாம் இப்ப முயற்சி பண்ணுவோம், இன்னொரு 10 வருஷத்துல சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்க முடியும். இந்து மேலி தொடங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்துக்களை எல்லாம் ஒன்னாக்கணும் நம்ம சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. இந்துக்களாவது ஒன்னாகதாவது, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு சொன்னாங்க. யார் கேலி பேசினாலும், யார் இது நடக்காதுன்னு சொன்னாலும், யார் என்னதான் நமக்கு மனசில் அதேரியத்தை உண்டாக்கினாலும், நாம் அதேரியப்படாமல் உறுதியாக நின்ற காரணத்தினால இந்த ஒன்றியத்திலிருந்து இவ்வளவு பேர் இளைஞர்கள் இங்கே நரைச்ச தலையோ பழுக்க தலையோ கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லிடணும் என்ன தவிர. அதனால நாம் இளைஞர்கள் நிறைய வாழக்கூடியவர்கள், வாழ வேண்டியவர்கள், வாழப்போகிறவர்கள். நம்ம பேரம் பேத்தி இந்துவா இருக்கணும், நம்ம பேரம் பேத்தி இந்த தேசத்தில் அபிமானம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தீவிரமாக நினைச்சோம்னா, நாம் இந்த தீண்டாமையும் ஜாதி சண்டையும் மாத்திரம் கைவிட்டுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். அதுக்காக நம்ம மனைவி, நம்ம சகோதரி, நம்ம தாய்மார்கிட்ட சொல்லணும் இதை. அப்படி சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சோம்னா இந்துக்களுடைய ஒற்றுமை தானாக ஏற்பட்டு
இப்ப நிறைய ஜாதிகள் இருக்கு, ஜாதி சங்கங்கள் இருக்கு. காலையில ஜாதி சங்க மாநாட்டில் கலந்து கொள்வோம், சாயந்தரம் ஜாதி ஒழிப்பு மாநாட்டில் அவனே கலந்துக்கும். இதுதான் அரசியல் கட்சியினுடைய தந்திரம். அப்படி இருக்கும்போது இதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மால முடியும், நம்மால தான் முடியும், நாம் தான் அதுக்கு பிறந்திருக்கோம். அந்த உரிமையும் கடமையும் பெருமையும் எனக்கு தான் இருக்கு என்ற எண்ணத்தோட நாம் இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து செல்ல வேண்டும். யாராவது நான் இதில் ஒரு தொண்டனாக இருந்து, ஒரு பொறுப்பாளனாக இருந்து பொருட்படுத்த நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ, இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. யார் கலைஞ்சு போனாலும் நான் இருப்பேன், இருந்து என்னுடைய பேர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு தான் போவேன். பேர், ஊர், மொபைல் நம்பர், அந்த மூணும் கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நம்முடைய நண்பர்கள் மறுபடியும் கூட தொடர்பு கொள்வாங்க. நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஊர் கூடி தேர் இழுத்தால் இந்த தேர் நகர்ந்துடும். இந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும், இந்து ஒற்றுமை ஏற்படும், திருண்டாமையின் ஜாதி சந்திரையை நீக்கி நம்மால் ஒரு வலிமைமிக்க சமுதாயத்தை, உலகத்திலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்படி ஒரு முயற்சியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் ஈடுபட்டிருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நபர் நரேந்திர மோடி. பிரதமந்திரியாக வந்து சட்டம் போட்டு மக்களை தொடர்பு கொண்டு மக்களுக்கு எழுச்சி உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்காக பண்ணியிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கவலையாக இருக்கு. அண்ணா ஹசாரேக்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருது, அப்படி ஒரு ஹிந்து தலைவர் இல்லையே, ஹிந்துக்களுக்கு என்ன ஆகும் என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடவுள் நமக்கு நரேந்திர மோடியை கொடுத்துருக்கார். அவர் தான் பிரதமந்திரியாக வரணும். அவரை பிரதமந்திரி ஆக்கிறதுக்கு என்னென்ன கடமைகள் உண்டோ அத்தனையும் செய்யணும். இதுக்கு முக்கியமானது மக்கள் தொடர்பு தான், வீட்டு தொடர்பு தான். இந்த திருண்டாமையின் ஜாதி மோதலை நீக்கி வீட்டு தொடர்பு மூலமாக ஒவ்வொருவரையும் சந்திச்சு இந்த எண்ணத்தை உண்டாக்கணும்னா நமக்கு மிகச்சிறப்பான வருங்காலம் இருக்கிறது என்று கூறி கூறி இவ்வளவு பிரம்மாண்டமான திரளான எண்ணிக்கையில வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டையும். இந்த